ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாற்றால் முடிக்கேண்டியதுமில்லை கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னர் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு பிஎஸ்சியூ கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா? சப்போஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், ப்ளஸ் எந்த மாதிரியான கம்பெனியில் என்ன மாதிரியான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் எப்படி கேட்பாங்க, இல்லை சப்போஸ் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லை அப்படின்னா மட்டும் அதில் வந்து ட்ரை பண்ண முடியுமா, ப்ளஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் மட்டும் இருக்குது அப்படின்னா அப்புறம் அந்த கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லை, கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லாமல் இல்லை வேற என்னென்ன மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் ஒரு சிஎஸ்சி முடித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு எப்படி ஜாப் கிடைக்கும், என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கும், ப்ளஸ் சேலரிலாம் எந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஐடி கூட வந்து சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் சிமிலரான கோர்ஸ் தான் உங்களுக்கு. பட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்குறதுக்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம், ப்ளஸ் எந்த மாதிரியான காலேஜில் வந்து எந்த மாதிரியான கம்பெனியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வீடியோலாம் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ பிஎஸ்யூ பற்றி நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படி கூட வந்து நம்மளுக்கு சொல்லலாம். எப்படி வந்து இந்த கம்பெனி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட ஷேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51% மேலே கவர்மெண்ட்டில் இருக்கும், மீதி வந்து ப்ரைவேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பாதிக்கு மேலே கவர்மெண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் தான். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி பென்ஷன் கிடைக்குதோ, அவங்களுக்கு எப்படி வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கோ, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய லீவ்ஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க அலவன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இதுலேயும் சொல்ல போனால் அதை விடவே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் சிஎஸ்சி முடித்தவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ அது மட்டும் இல்லாமல் சிவில் இவங்களை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கு ஒரு 10 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்சி ஐடி இவங்களுக்கு 1-2 வேக்கன்சி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஐடி கம்பெனியாக பிஎஸ்சிஓ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி கம்பெனி பொறுத்தவரையும் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அந்த ஜாப் பொசிஷன்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த பிஎஸ்சிஓ கம்பெனியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஜாப் செக்யூரிட்டி நல்லாவே தர்றாங்க நம்மளுக்கு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் அப்படிங்கிறனால எப்பயுமே ஜாப் போகாது உங்களுக்கு. பட் ஐடி கம்பெனி வந்து அப்படி வந்து நம்மளால் வந்து ஷியூராக வந்து சொல்ல முடியாது. பட் இங்கே வந்து நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் உங்களுக்கு. பட் வேக்கன்சி வைஸ் ஐடி கம்பெனியில் கண்டிப்பாக வந்து அதிக அளவில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிஎஸ்சி முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் பொசிஷன்ஸ் வந்து தர்றாங்க, வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம். பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெத்தடில் வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. மொத்தம் ஒரு 4 மெத்தடில் வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதில் மெயினாக ஒரு 80% மேலே வேக்கன்சி அப்படின்னு எடுத்துகிறோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லாமல் அவங்களே அவங்க அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ தேர்ட் மெத்தட் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பிஎஸ்யூ கம்பெனி வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. பட் யூஜிசி நெட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஏ பிடெக் மட்டும் முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்ண முடியாது. யூஜிசி நெட்டுக்கு கம்பல்சரியாக வந்து பிஜி வந்து முடிச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஃபைனல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஐஐடி என்ஐடி மாதிரியான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்கள் காலேஜுக்கு இந்த கோர் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்களோ அதே மாதிரி இந்த பிஎஸ்யூ கம்பெனியும் வருவாங்க, அங்கே டைரெக்டாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் முக்கியமாக இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் இவங்களுக்கு தான் அதிக வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் வேக்கன்சி வந்து இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு.
ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பிஎஸ்சியு கம்பெனியில் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த கம்பெனியில் கிடைக்கும், அங்கே என்ன மாதிரி எலிஜிபிலிட்டிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்காக ஒவ்வொரு வருஷமே இதே ரூல் தான் அப்படிங்கிறதுல, ஒரு சில சமயம் வந்து ஏஜ் லிமிட் கொஞ்சம் குறைப்பாங்க, ஒரு சில சமயங்களில் இந்த குவாலிஃபிகேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஐடி முடித்தவங்க, இசி முடித்தவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இப்போ 60% அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 50%, இந்த மாதிரி லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி பொறுத்து வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், நேஷனல் ஃபர்டிலைசர் லிமிடெட், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்எல்சி இந்தியா லிமிடெட், உங்களுக்கு ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ONGC அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான கம்பெனி. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி இருக்குது, DRDO இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இது ஒரு ஜஸ்ட்டு ஐடியா வீடியோ தான் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனியில் இவ்வளோ ரேஞ்சில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத, ஒரு சில கம்பெனியில் வேறு கம்பெனியில் கூட வேக்கன்சி இருக்கும், இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்தியன் ஆயில் ஆஃப் கார்பரேஷன் லிமிட்டில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க எப்படி எலிஜிபிள் கேட்டுக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஒரு 26 வரையும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் எக்ஸாமோட அந்த மினிமம் மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 65% வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு, அதுவும் உங்கள் கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான ரூல் உங்களுக்கு. இப்போ என்எல்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 30 வரையும். சிஎஸ்சி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், பர்சன்டேஜ் ஒரு 60% மேலே வந்து வச்சுருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுலேயும் ஒரு சில கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க எம்இ எம்டெக் அப்படின்னா மட்டும்தான் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து ஹையாக வந்து தேவைப்படும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்கிட்டீங்க, ஒரு 60 or 65 இவ்வளோ தான் என்னால் பர்சன்டேஜ் வந்து கேட்டில் எடுத்துருக்க முடியுது அப்படின்னு நினச்சிங்க, இல்லை அவ்வளோதான் எடுக்க முடியும் நான் ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிஎஸ்யூ கம்பெனி பொறுத்தவரையும் உங்களுக்கு 70% above வச்சுருக்கணும், 80% above வச்சுருக்கணும், 90% above வச்சுருக்கணும் அப்படிலாம் கேட்குறதுல 50, 55, 60 இந்த மாதிரி மினிமமாக தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ கேட்டில் ஓரளவு கம்மியான மார்க் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ அடுத்து ONGC பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 30 வரையும் ட்ரை பண்ணலாம், அதுலேயும் கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பர்சன் வித் டிசேபிலிட்டி அப்படிங்கன்னா 10 வரையும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க, ஒரு 60% இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு கேட் எக்ஸாம் எலிஜிபிள் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க, 65% மேலே வந்து கேட்குறாங்க. டிஆர்டிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 27 போய் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60% மேலே தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், எங்கே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே போய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அப்பயுமே உங்களுக்கு மெயில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சில இதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை டைரெக்டாக வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமுமே என்ன மாதிரியான ரூல்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, அந்த கேட் எக்ஸாமோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கிராக் பண்ணியிருக்கீங்களா, ப்ளஸ் வந்து ஏஜ் லிமிட்லாம் கரெக்டாக இருக்கா, சிஎஸ்சினா சிஎஸ்சி தான் படிச்சிருக்கீங்களா, சப்போஸ் அவங்க பிஎஸ்சியில் வர சிஎஸ் அப்படின்னா அந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து இங்கே ட்ரை பண்ணிக்கலாம். பட் பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டெல்லாம் நாட் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்எஃப்எல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 500 ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டெடில் ஃபீஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து சிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி பிஎஸ்யு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிவிட்டேன், கேட் எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சுருக்கேன், எனக்கு உடனே ஜாப் தந்துடுவாங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உடனே வந்து ஜாப் வந்து தந்துட மாட்டாங்க உங்களுக்கு. அதுக்கும் அப்புறம் அவங்க கம்பெனி பேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் பேஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு பர்சனல் இன்டர்வியூ, ஒரு சில கம்பெனியில் டெக்னிக்கல் இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு ஓவராலாக எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஒரு சில இடத்துல கேட்டகரி வைஸாகவும் வந்து போடுவாங்க உங்களுக்கு.
ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா நினைக்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து 12 lakh பர் ஆனம் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதத்துக்கு 1 lakh ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்குறாங்க, ஒரு 50% மேலே வச்சுருக்கோம் நீங்கள் கேட் எக்ஸாமில், ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ என்எல்சியில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து ஒரு 80%, பர்சனல் இன்டர்வியூ ஒரு 20% வெயிட்டேஜும் எடுத்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரியான ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இதுவே டிஆர்டிஓவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் எக்ஸாமோட ஸ்கோர், ரிட்டன் எக்ஸாம், ப்ளஸ் வந்து இன்டர்வியூ, அவங்களே ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ 80% வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணியும், 20% வந்து பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து கம்பெனி பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ பார்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் கேட் எக்ஸாமே எழுதலாம், எழுதவே இல்லை கேட் எக்ஸாமில் எனக்கு ஸ்கோரும் இல்லை, சப்போஸ் எழுதிக்க எனக்கு ஸ்கோர் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் கேட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கும். நீங்கள் கேட் எக்ஸாம் இல்லாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரேரான வேக்கன்சி தான் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனி இருக்குது. இப்போ இஸ்ரோலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லாமல் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்காக எந்த வித எக்ஸாமும் இல்லாமல் நீங்கள் காலேஜில் வாங்கின பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துட மாட்டாங்க, அவங்களே எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் வச்சு ஜிடி வச்சு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஓவரால் கட் ஆஃப் பேஸில் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த ரிட்டன் எக்ஸாமோட அந்த சிலபஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாமோட சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி போனாலும் சரி, கேட் எக்ஸாமோட ஸ்கோர் இல்லாமல் யூஸ் பண்ணி போனாலும் சரி, கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேப்பரையும் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இஸ்ரோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், ஐடி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ அப்படிம்பாங்க, இங்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்பெனி பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் உங்களுக்கு. தேர்ட் மெத்தட் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், யூஜிசி நெட்டோட ஸ்கோர் யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத. பட் பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு யூஜிசி நெட் எழுதுறதுக்கு எலிஜிபிள், கம்பல்சரியாக எம்ஏஎம்டெக் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு எம்ஏஎம்டெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஜிசி நெட்டோட ஸ்கோர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யூஜிசி நெட் பற்றி 2024 பற்றி ஃபுல் அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதை பற்றியும், பிளேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் அதுக்கு பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்கிறதே டாப் லெவல் ஐஐடி என்ஐடி இல்லை டாப் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரியான கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டுக்காக அங்கே வருவாங்க. நார்மலாக நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் ஒரு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காலேஜ் இருக்குது, அந்த மாதிரியான காலேஜ்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்காக வரமாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கும் போதே கொஞ்சம் எம் பண்ணி ஐஐடி என்ஐடி இனிமேல் தான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் தான் வந்து ஒரு எம்ஏஎம்டெக் படிக்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேல் தான் வந்து கொஞ்சம் நல்ல காலேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி, அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரியான கம்பெனியில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களோட கிளாஸ்மேட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.